அனைவருக்கும் வணக்கம் முகலாயர்களின் முக்கியமான அரசர்களை பற்றி முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜஹாங்கீரை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான செய்திகள் என்னென்ன ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு மேலோட்டமாக பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் ஜஹாங்கீர் அவர்களுடைய மகனான ஷாஜஹானை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள்லாம் என்னென்ன மேலோட்டமாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய செய்திகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஹாங்கீர் கதைகள் சொல்லும்போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஜஹாங்கீர் வந்து லேட்டாக தான் அரசாட்சிக்கு வந்தார் ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் தன்னுடைய ஆட்சியை வந்து தன்னுடைய மனைவியான நூர் ஒப்படைச்சிட்டு ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஸோ தோட்டக்கலையில் ஈடுபட்டுட்டு மரம் வளர்க்குறது செடி வளர்க்குறது புறா வளர்க்குறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருந்தார் ஸோ இந்த டைம்ல நூர் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸோ அதுக்காக பர்டிகுலரா ஒரு பேரே இருக்கு நூர் காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வரலாற்றில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் ஸோ இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஷாஜகானும் வந்து தன்னோட ஜஹாங்கீரோட மகனா இருப்பாரு ஸோ அவரும் வந்து ஒரு பகுதியில் வந்து ஆளுநரா இருந்து ஸோ இது வந்து அவருக்கு பிடிக்காமே இருந்துச்சு ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஸோ இந்த அரசாட்சியை வந்து டைரெக்டாவே எதிர்க்கிறார் ஸோ இந்த எதிர்ப்புக்கு வந்து யார் வந்து அவருக்கு வலிமைப்படுத்தி ஆதரவு தெரிகிறது யார் அப்படின்னாக்கா நூர்ஜகான் அவர்களுடைய சகோதரரான ஆசாப் கான் தான் ஸோ ஆசாப் கான் யார் ஷாஜகானுக்கு அப்படின்னாக்கா மாமா ஸோ என்ன காரணம் அப்படின்னாக்கா ஸோ அவரோட மனைவி வந்து மும்தாஜ் இருக்காங்க இல்லைங்களா மும்தாஜோட அப்பாதான் ஆசாப் கான் ஸோ ஆசாப் கான் வந்து ஷாஜகானுக்கு மாமனார் ஸோ அந்த காரணத்தினால தன்னுடைய சகோதரியை எதிர்த்து போரிடுறதுக்கு எல்லாம் கூட்டு வந்து அரியணையை நிமிர்த்தி தன்னுடைய மருமகனுக்கு வந்து அரியணையை பிடுங்கி தரார் ஸோ இதுதான் வந்து ஷாஜகான் வந்து அரச அவைக்கு வந்ததுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகத்துல கூற்றுகள் இருக்கு சரிங்களா சோ இதுதான் வந்து ஷாஜகான் வந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நூர்ஜஹான் கதைகள் சொல்லும் போதே பார்த்தா நூர்ஜகானோட உறவினர்கள் மட்டுமே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அரச அவையில் வந்து அதிகமா பொசிஷன் உயர் பதவிகள் எல்லாமே வந்து ஈடுபடுறாங்க ஸோ இதுவும் பிடிக்காத காரணம் ஸோ இன்னொரு பட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நூர்ஜகான் தன்னுடைய மருமகனான ஷாரியோரை தூக்கி அரசராக்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்கிறார் ஸோ இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷாஜகானுக்கு அவருடைய சகோதரரே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ ஹெல்ப் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மருமகனை வந்து ஆசாப் கான் வந்து அரியணையில் உட்கார வைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்சி நடைபெறுது ஸோ இதுதான் வந்து ஷாஜகான் வந்து ஜஹாங்கீரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுக்கான கதைகள் சரிங்களா ஸோ இந்த கதையை ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ டாபிக் உள்ள போயிடலாம் ஸோ முதல்ல வந்து ஷாஜகானை பத்தி நமக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷாஜகானோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஷாஜகானோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா குரான் ஸோ இந்த குரான் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து ஷாஜகானா மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கதைகள் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷாஜகானுக்கு இருக்கிற பே புனை பெயர்கள் டைட்டில்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறு அரசர்களுக்கும் முக்கியமான பெயர்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த பே முக்கியமான பெயர்களை நம்ம ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு அதிகமாக கேட்பாங்க ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஓரளவுக்கு போதுமானது அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிச்சிட்ருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி ஜஹாங்கீருக்கு படிக்கும்போது உலகை வெல்பவர் உலகை கைப்பற்றியவர் இந்த மாதிரி டைட்டில் படிச்சுட்டு இருப்போம் ஸோ அதுக்கு முன்னாடியே பாபர்ல இருக்கட்டும் சார் யாராக இருக்கட்டும் ஹுமாயினா இருக்கட்டும் அதிர்ஷ்டசாலி அது மாதிரி ஷெர்ஷாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி வருஷம் அவங்களுக்கான புனைக பேர்கள் படித்திருந்தோம் ஸோ அந்த வகையில வந்து ஷாஜகானோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்ன அப்படின்னாக்கா உலகின் அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மட்டும்தான் அவரோட புனை பேர் அவருக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா கிடையாது ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் ஷாஜகானுக்கு அவருடைய காலம் தான் வந்தீங்கன்னாக்கா முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நிறைய சாதனைகள் செஞ்சுருக்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு நிறைய கலைகளை ஊட்டி வளர்த்துருக்கிறாரு ஸோ அந்த காரணத்தினால அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்ன அப்படின்னாக்கா பிரின்சஸ் ஆஃப் பில்டர்ஸ் கட்டிட கலையின் இளவரசர் ஸோ வேற என்ன அப்படின்னாக்கா பொறியாளர் அரசர் பொறியாளர் பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இன்ஜினியர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு ஸோ எது எப்படியோ ஷாஜகானுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா இளவரசர் குரம் சோ இதுதான் வந்து அவரோட பெயர் சரிங்களா சோ ஷகிப்புதீன் முகமது குரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து குராம்னே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா புக்ல வந்து நமக்கு குரம் தான் கொடுத்துருக்காங்க சோ அதனால வந்து குராம்னே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா சகிப்புதீன் முகமது குரான் இதுதான் ஷாஜகானோட இயற்பெயர் சோ ஷாஜகான் வந்து தன்னுடைய ஆட்சி பிடிக்கும் போது அவருடைய பெயர் என்ன அப்படின்னு போது பாத்தீங்க அப்படின்னாக்கா உலகின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட அரசட்சிக்கு வருகிறார் சோ அவரோட மனைவி பெயர் என்ன அப்படின்னாக்கா மும்தாஜ் சோ மும்தாஜுக்காக தான் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது வருஷலாக பார்த்துட்டு வரலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அவருடைய வரலாற்றில் இடம் படித்ததில் நான்கு மகன்கள் முக்கிய பங்கு பெறுகிறார்கள் நான்கு மகன்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாரா சுஜா அவுரங்ஜீப் முராத் பக்ஷ் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து ஆளுநராக இருக்கிறாங்க ஸோ தாராவை பொறுத்த வரைக்கும் அவரு தான் பட்டத்து இளவரசர் அப்பாவை தொடர்ந்து அவர்தான் தான் வந்து அடுத்த அரசராகிற தகுதிகளை எல்லாத்தையுமே பெற்று இருக்கிறார் ஸோ இதுதான் வந்து நாலு பிள்ளைகளும் வந்து ஷாஜகானோட வரலாற்றில் பிடித்திருக்கிறதுக்காக முக்கியமான காரணங்கள் சரிங்களா ஸோ அடுத்து வந்து காரணம் முக்கியமான பாயிண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷாஜகான் வந்து ஒரு சிட்டியை வந்து பிலீட் பண்ணுறாரு ஸோ அது என்ன அப்படின்னாக்கா ஷாஜகானா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாஜகான் பாத் அப்படின்னு ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம ரொம்ப கடினமாலாம் இருக்குது அது காரணம் என்னன்னா அவரோட பேர்லேயே இருக்கு ஷாஜகானா பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சிட்டியை தான் பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சோ கேபிட்டலாகவும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்றுகள் நிறையா இருக்கு ஸோ இதே ஷாஜகான் பிலீட் பண்ண சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே கேள்வி நம்ம வந்து ஷாஜகான் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருந்தாலே நம்ம திக் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்கு பேர்லேயே இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா முன்னாடியே சொல்லியிருந்தேன் கோல்டன் ஏஜஸ் ஆஃப் முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த அரசருடையின் காலத்தில் முகலாயர்களின் பொற்காலம் என்று நாம் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க முகலாயர்களின் பொற்காலம் என்று கூறிய காலம் வந்து எந்த அரசருடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னாக்கா கண்ணா மூடிக்கிட்டு ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டலாம் அந்த அளவுக்கு கலையா இருக்கட்டும் போரா இருக்கட்டும் எந்த விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரோட சப்போர்ட் வந்து நிறைய இருந்துச்சு அந்த காரணத்தினாலதான் ஷாஜகானுடைய காலம் வந்து கோல்டன் ஏஜஸ் ஆஃப் முகல்ஸ் முகலாயர்களின் பொற்காலம் என்று நாம் அழைக்கின்றோம் சரிங்களா அதுக்கப்புறம் பிகாக் த்ரோன் ஸோ ஒன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு நிறையா பில்டிங் கட்டுறாரு ஸோ நிறைய கலைகளை போற்றி வளர்க்குறாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முகலாயர் பொற்காலம்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகப்படியான விலை மதிப்பு இல்லா பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியான மயிலாசனம் பிகாக் த்ரோனும் கோகினூர் டைமண்டும் யாருடைய காலகட்டத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அரசவையிலே வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அரசு யார் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஷாஜகானோட காலகட்டத்தில் வச்சுருக்கிறாங்க ஸோ பின்னால வந்து கோகினூர் டைமண்ட் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது நம்ம வந்து இடைக்கால இந்தியம் ஸ்டார்டிங் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம் கோகினூர் டைமண்ட் எவ்வளவு விலைமதிப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை யார் யாரெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க அப்படின்னும் போது ஸோ இந்த அளவுக்கு வந்து யார் யாரெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறார் கடைசியா வந்து அவருடைய யாருடைய காலகட்டத்தில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஷாஜகானோட காலகட்டத்தில் வச்சிருக்காங்க மயிலாசனமும் கோகினூர் டைமண்டும் பின்னால வந்து பாரசீக படையெடுப்பு வரும்போது நாதிர்ஷா வந்து கொலை நதிர்ஷா வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆட்சி வந்து நடத்திட்டு இருக்கிறாரு யார் ஷாஜகான் நடத்துறாரு ஸோ ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் பணங்கள் நிறைய இருக்குது கலைகளை ஊற்றி வளர்க்கிறாரு அது மட்டும் கிடையாது அதுவும் இல்லாமல் விலை மதிப்பற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு என்னென்ன மாதிரிலாம் வந்து பலிங்க கற்கள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பெலீட் பண்றாரு ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலதான் வரலாற்றுல வந்து ஷாஜகான் வந்து ஒரு சிறப்பு மிக்க அந்தஸ்தை பெற்று இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய படையெடுப்புகளும் பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான படையெடுப்புகளும் ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம் சோ இதெல்லாம் வந்து புக்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா தக்கான் படையெடுப்பு அகமது நகர் படையெடுப்பு அது மாதிரி ஹூக்ளிய வந்து போர்ச்சுகேஸ் வந்து ஆஹ் சண்டை போட்டு ஸோ இந்த மாதிரி படையெடுப்புகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவு வந்து அவர் வெற்றி வாழி சூடுகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன அப்படின்னாக்கா சோ அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது அந்த அளவுக்கு பெரிய வந்து கஷ்டங்கள் காலம் அவருக்கு கிடைக்கல ஸோ அக்பர் வரும்போது சண்டை போட்டு வருவார் பாபர் வரும்போது சண்டை போட்டு வருவார் உமாயின் வரும்போது ஆட்சியே பண்ண முடியாது அங்கெங்கும் மலை கழிக்கப்படுவார் சிர்சா அவர் சண்டையில வந்துடுவார் அப்படின் போது ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் லேட்டா தான் வருவார் அப்ப அவற குறைய எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி பேராசரா இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாரு ஸோ அதனால நமக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அவரும் பாதி காலகட்டத்தில் போயிடுவார் ஸோ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வர்ற ஷாஜகானுக்கு அரசவையில் ஏறும்போது பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது ஸோ அந்த காரணத்தினால என்ன அப்படின்னாக்கா அவருக்கு வந்து எது எதெல்லாம் நம்ம கிட்டேந்து வித்துட்டு போயிருந்த பொருள் இதெல்லாம் நம்ம கிட்ட தொலைஞ்சிடுச்சு எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம சீர் செய்யணும் இதை மட்டுமே அதிகமா தேடி தேடி செஞ்சு சீர் செஞ்சார் ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர்ல டெக்கான் இடம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கைய விட்டு போய் வேற ஒருத்தவங்க ஆண்டுட்டு இருக்காங்க அப்படினாக்கா பிரிக்கிறார் சண்டை போட்டு அப்படி இப்படி பிரித்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்குறாரு சோ அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா டெக்கான வந்து ஒரு நான்கா பிரித்து தன்னுடைய மூன்றாவது மகன் அவுருச்சு வந்து கவர்னராக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்றுகள் இருக்கு அகமது நகர் அதே மாதிரி ஒரு கட்ட காந்தகர் அவரோட அவங்களோட பகுதியா தான் இருந்துச்சு அதையும் விட்டுட்டாங்க மறுபடியும் வந்து அதை எடுத்து பேரரசை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகானை சொல்றாங்க சரிங்களா ஸோ எதை எப்படியோ ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் அவருடைய காலம் பொற்காலம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னத்தெல்லாம் விட்டுட்டு போனாங்க எல்லாத்தையுமே வந்து பேரரசை விரிவுபடுத்துறார் கலைகளை போற்றி வளைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிறைய புதுசு புதுசா இருக்கிற பொருட்களை வந்து ஊக்கமளிக்கிற கட்டிடக்கலைக்கு நிறைய என்கரேஜ் பண்றாரு இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அவருடைய காலகட்டத்தில் வந்த பயணிகளுடைய வரிசைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா மேஸ்தான் ஃபாலோவிங்ஸில் கேட்பாங்க ஸோ பெர்னியர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானூச்சி எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமான பாயிண்ட்ன்றதுனால இந்த வந்து அவங்களுக்கு ஸ்லைட்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ யார் யார் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெர்னியர் டவர்னியர் மண்டல்சோ பீட்டர் முண்டி மானுச் ஸோ இவங்கெல்லாம் வந்து முக்கியமான நபர்கள் ஷாஜகானோட பிரி பிரிடுல வந்த பயணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய காலம்னாக்கா ஜஹாங்கீரோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள்லாம் வந்து தான் வந்து முதல் முறையாக வணிகம் செய்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அதை தொடர்ந்து ஷாஜகானரோட பிரிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயணிகளும் வணிகர்களுக்கும் வர்றதுக்கான நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது ஸோ அதனால தான் ஷாஜகானை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான வரலாற்றுலையும் பெற்றிருக்கார் பொற்காலங்களாகவும் ஆகிறது காரணம் ஸோ ஹோகலியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போர்ச்சுகீஸ் எட்ட வந்து சண்டை போட்டிருப்பார் ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ற யாரோட காலகட்டத்திலாம் ஷாஜகான் காலகட்டத்தில் வந்துட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து நமக்கு தெரிய வேண்டிய செய்திகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜமா மசீத் சோ அவர் வந்து கட்டிடக்கலையின் இளவரசர்னு சும்மா சொல்லக்கூடாது இல்லைங்களா கட்டிடக்கலை இளவரசனா யாருமே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கணும் தான் வந்து அவர் வந்து கட்டிடக்கலையின் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க சோ அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா மசூதிகளையும் காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய மசூதி அப்படின்னாக்கா ஜம்மா மசூதி சொல்லுவாங்க ஸோ இந்த ஜிம்மா மசூதியை வந்து யார் வந்து கட்டினாங்க யாருடைய காலகட்டத்தில் கட்டினாங்க அப்படின்னாக்கா கண்ண மூடிட்டு போயிடலாம் ஷாஜகானோட காலகட்டம் சரிங்களா ஜம்மா மசீத் அப்படின்னாலே ஷாஜகான் காலகட்டத்தில் கட்டப்பட்டது உலகில் இருக்கிற மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்றான மசூதி என்ன மசூதி அப்படின்னாக்கா ஜிம்மா மசூதி யாருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது முகலாயர்களின் காலகட்டம் கட்ட கட்டப்பட்டது யார் இந்த அரசரின் காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னாக்கா ஷாஜகானின் காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு திக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தாஜ்மஹால் ஸோ தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான செய்திகள் அப்படின்போது நம்ம நிறைய படிச்சிருப்போம் செவன் ஒண்டர்ஸில் ஒன்று தாஜ்மஹால் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாஜஹான் வந்து மும்தாஜுக்காக கட்டினாரு அது மட்டும் இல்லாமல் ஷாஜகான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷங்கள் வந்து தாஜ்மஹால் கட்டுறதுக்கு செலவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கட்டினது யார் அப்படின்னாக்கா உஸ்தாத் ஷா கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் படிப்போம் ஸோ ஷாஜகான் ஒரு முக்கியமான இடம் நம்ம வந்து கட்டிடக்கலை கொடுக்கறதுக்கு காரணமே தாஜ்மஹால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ மும்தாஜோட கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க இறப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா செய்திகளுமே பொறுத்தையுமே வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ பின்னால் வந்து ஷாஜகான் இறந்ததுக்கப்புறம் ஷாஜ்மஹாலில் தான் வரும் வந்து மும்தாஜ் அவருடைய மனைவி அருகிலேயே வந்து புதைத்தார்கள் நல்லடக்கம் செய்தார்கள் அப்படின்னு கூற்றுகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தாஷ்மஹாலுக்குள்ள சிறப்பு இருக்குது அந்த அளவுக்கு தாஜ்மஹாலை வந்து கட்டுறதுக்கு யார் ஊன்றுகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷாஜகான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மோதி மசூதி சரிங்களா மோதி மசூதி யாருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னாக்கா ஸோ அது ஷாஜகானோட காலகட்டத்தில் கட்டப்பட்டது ஸோ மோதி மசூதி கிட்டத்தட்ட எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே உள்ள இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ ரெட் ஃபோர்ட் யாருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது இன்றளவுக்கும் சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா செங்கோட்டையை தான் சொல்றோம் இந்த செங்கோட்டையை யாரு கட்டியது யாருடைய காலகட்டத்தில் கட்டினாங்க அப்படின்னாக்கா ஸோ யாருடைய காலகட்டம் அப்படின்னாக்கா ஷாஜஹானுடைய காலகட்டம் இறக்குறையே ஆயிரத்தி அறநூத்தி அப்போ ஸ்டார்ட் பண்ணார் இன்னொரு பத்து வருஷத்தில் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரலாற்றில் ஒரு சில குறுகிய தகவல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ரெட் ஃபோட்டோ வந்து யார் பெலிட் பண்ணது எந்த முகலாயர் அரசர் காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செங்கோட்டையே கட்டி முகலாயர் அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா ஷாஜகான்னு சொல்லிட்டு கண்ண மோதி போட்டுடலாம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செயல்கள்லாம் போட்டிருக்கனால தான் ஸோ இவர் வந்து கட்டிடக்கலையின் இளவரசர் பேர பொறியாள பேரரசர் பொறியாள அரசர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய புனை பேர்களை வைத்து அழைக்கிறார்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் இருக்கு சரிங்களா ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறுல இறந்துட்டார் ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காலமும் பாட்டுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டுடன் முடிஞ்சிடும் ஏறகோரியா ஏன்னா அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய மூன்றாவது மகனான அவுரஞ்சிப் வந்து ஏறக்குறைய ஆட்சிக்கு வந்துடுவார் ஸோ அவர் ஏன் காரணம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து உடம்பு சரியாம போயிடும் நோய் வாய்ப்பட்டு ரொம்ப தேர முடியாம இருப்பாரு அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா போயிடுவார் ஐம்பத்தி ஏழுல அந்த டைம்ல தன்னோட நாலு மகனும் வந்து அடிச்சுப்பாங்க யார் வந்து அப்பாவுக்காக அப்பாவுக்கு அப்புறம் யார் அரசராயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கு அவர் வந்து தாஜ்மஹால் கட்டிட்டு தான் மனைவி வேற இறந்துட்டாங்க அப்படின்ற ஃபீலிங்ல இருந்தனால கொஞ்சம் நோய் வாய்ப்பு இருந்தார் அப்படின்ற கதைகளும் இருக்கு ஸோ இந்த டைம்ல வந்து ஐம்பத்தேழில் வந்து நாலு மகனும் அடிச்சுக்கிறாங்க நாலு மகனில் வந்து பட்டத்து இளவரசரான தாரா இருக்கிறார் ஸோ தாராவை பொறுத்த வரைக்கும் தான் ஷாஜகானுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது தாரா வந்து அரசரானா நல்லா இருப்பா நான் ஏன்னா வந்து தாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்பாளர் ஒரு அறிஞர் ஒரு ஒரு புத்திசாலி அந்தளவுக்கு ஒரு பண்புடையவர் மற்றவங்க மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது ஸோ சிஜாவாக இருக்கட்டும் வங்களா பகுதியில் ஆளுநராக இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முரத்தா இருக்கட்டும் ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மால்வா பகுதியில் ஆளுநராக இருக்கிறாரு ஒளரங்கஜீப் ஏற்கனவே தக்கானா பகுதியில் ஆளுநராக இருக்காரு பட்டத்தலைவரசர் தாரா இருக்கிறாரு ஸோ இவங்களுக்குள்ள நடந்த ஒரு வாரிசு போர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஔரங்கஜீப் ஜெயிச்சிடறாரு ஸோ ஒளரங்கஜீப் ஜெயிச்சினால தன்னுடைய தந்தையும் வந்து சிறை பிடிக்க வைத்து கொண்டார் ஸோ ஏறக்குறையாக வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு வரைக்குமே ஒரு சிறை கைதியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் தன்னுடைய மகளின் அரவணைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள்லாம் கூட்டரில் வரலாற்று ஏற்பட்டு இருக்கு ஸோ என்னதான் வந்து அவுரஞ்சிப்பு தன்னுடைய தந்தையை வந்து சிறை கைதிகள் போல வீட்டு சிறையில் பிடித்து வைத்திருந்தாலும் கூட ஒரு கைதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுக்கல தந்தையான ஈடுபாடு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் த ஒரு சில ஓல்டு புத்தகத்துலலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்புமிக்க மனிதர் யார் அப்படின்னாக்கா ஷாஜகாந்த் தான் ஸோ அவுரஞ்சிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பின்னால வந்து அடுத்த கே பாடத்துல வந்து சௌரஞ்சிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஏன்னா இப்ப படிக்கும் போது நமக்கு வந்து இன்னொரு அரசரையும் சேர்த்து நம்ம படிப்போம் ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் சரிங்களா சோ நமக்கு வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஷாஜகானுடைய இயற்பெயர் என்ன ஷாஜகான் கட்டிய கட்டட கலை கலைகள்லாம் என்னென்ன சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகானுக்கு வந்து என்னென்ன செயல்கள்லாம் செய்திருக்காரு அவரோட காலகட்டத்தில் வந்து பயணிகள் எல்லாம் யார் அப்படின்ற ஒரு ஒரு சில குறுகிய தகவல்கள் தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து ஷாஜகான பத்தி நமக்கு தெரிய வேண்டிய தகவல்களுக்கு மூர்தன் ஆஃப் அப்படின்ற தான் சொல்லுவோம் சரிங்களா சோ இதை தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா ஸோ அவரோட டக்கான் படையெடுப்பில் என்னென்ன நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அகமது நகர் டெக்கோர்ட் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்து படிச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஹிண்ட் எழுதிட்டீங்க அப்படினாக்கா ஷாஜகானை பத்தி நமக்கு எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு எழுதிரும் சரிங்களா ஸோ இது மட்டும் கிடையாது ஸோ அவருடைய கட்டடங்கள் கலையில வந்து நிறைய கட்டியிருப்பார் சோ முத்து மசூதி எங்க இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னாக்கா அதை எழுதுகிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பதினொன்றாவது புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏறக்குறைய ஷாஜகனை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் தாராளமாக வந்து எழுதிடலாம் ஸோ இதை தாண்டி தான் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஷாஜகனை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஓரளவு ஐடியா வந்துடும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்